வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 9th ஸ்டாண்டர்டில் பயிற்சி 3.8 ஃபஸ்ட்டில் 5th சம் தான் பார்த்துட்ருக்குறோம். கொடுத்துருக்குற கணக்கை பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறோம். போன சம் பார்த்த மாதிரி தான் பாருங்கள். இதில் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கேளு இல்லை, ஓகேங்களா? எக்ஸ் கியூப்னோட கேளு 1, அடுத்தது -7 +6. 6 ஐ 1 கூட்டினா 7, 7 ல் 7 போயிடுச்சுன்னா 0. அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாம். வெறும் கெழுவை மட்டும் போட்டுட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா +1 போட்டுக்கலாம், ஓகேங்களா? அப்போனா 1 3 தடவை பெருக்கணும். 7 × 1 +6, 1 − 7 +6. அப்புறம் என்ன வரும்? 7 − 7 நம்மளுக்கு என்னது? 0. அப்போனா எக்ஸுக்கு 1 போடும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0. அப்போனா பி ஆஃப் எக்ஸுக்கு என்ன எழுதணும்? எக்ஸ் -1 +1 போட்டால் இங்கே -1 ஒரு காரணி, ஓகேங்களா? இப்போ தொகுமுறை வகுத்தல் போடுறோம். இதுதான் கொஞ்சம் யோசிச்சு போடணும். எக்ஸ் கியூபுக்கு கேளு 1, எக்ஸ் ஸ்கொயரோட கேளு இல்லை, அதனால் என்ன போட்டுக்கணும்? 0. அடுத்து எக்ஸினுடைய கேளு -7, அடுத்தது 6. இப்போ இங்கே என்ன போடணும்? 1. ஏன்னா எக்ஸ் 1 தானே எடுத்திருக்கோம். இப்போ இந்த இடத்துல எப்பயுமே 0. இப்போ இதை கூட்டணும், 1. இதை பெருக்கணும், 1 1 1. 0 ஒன்று கூட்டினா 1. இப்போ இதை பெருக்கு, 1 1 1. கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -6, வேறு வரையாக இருக்குங்காட்டி. இப்போ இதை பெருக்கிறோம், +(-) 6 6 6. இப்போ 6 ல் 6 பேஷன் என்னது? 0. இப்போ இது வந்து நம்மளுக்கு மீதி வந்துடுச்சு. இது எப்படி எழுதணும்? நம்பர் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர், எந்த குறியுமே என்ன வச்சுக்கணும்? ப்ளஸ்ஸு, ஓகேங்களா? இப்போ இதை எழுதலாமா? 1 x² +1 x - 6. இப்போ இதை காரணிப்படுத்துகிறோம். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கிக்கிறோம். 1 6 6 +(-) இங்கே என்ன போட்டுக்கணும்? +1. எந்த 2 நம்பர் பெருக்குனா? 6 2 3 6. 1 6 6 இருக்குது, ஆனால் கூட்டினாலோ கழிச்சாலோ 1 வராது, அதனால் அதை விட்டுறோம். இப்போ 2 3 6. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1க்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது. அப்படின்னா கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி ப்ளஸ் தானே? அப்படின்னா 3க்கு முன்னாடி ப்ளஸ்ஸு, 2க்கு முன்னாடி மைனஸ். அப்படின்னா 1 x² -2 x +3 x -6, ஓகேங்களா? இந்த 1 தான் நான் பிரிச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்குது, இது எக்ஸ் வெளியில் எடுத்துட்டால் மீதி 1 x. இந்த 1 போட்டாலும் 1 தான், போடினாலும் 1 தான். இந்த எக்ஸ் வெளியில் எடுத்துட்டால் மீதி என்ன இருக்குது? -2. இதில் பாருங்கள், நம்பர் எதை வெளியில் எடுக்கலாம்? 3 வெளியில் எடுத்துட்டால் எக்ஸ் -6னா 3 2 6. அதில் 3 வெளியில் எடுத்துட்டேன், மீதி என்ன இருக்கும்? 2, ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறது, எக்ஸ் -2 வெளியில் எடுத்துட்டேன், ஆன்சர் எக்ஸ் +3. அதான் பாருங்கள், முன்னாடி எக்ஸ் மாறி சேர்த்துட்டு ஆன்சர் எக்ஸு +3 x - 2, ஓகேங்களா? இப்போ இந்த குவஸ்டினுக்கான காரணிகள் x - 1 x - 2 x + 3, ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. அடுத்தது பார்க்கலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? x³ - 10 x² - x + 10. ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ - 10 x² - x + 10. போட்டு பார்க்கலாமா? இப்போ இங்கே 1 போடுறோம். அப்படின்னா 1 - 10 - 1 + 10. பாருங்கள், 1 ஐயும் 10 ஐயும் கூட்டினா 11. இதை கூட்டினா -11 நம்மளுக்கு என்ன வந்துருச்சு? 0, ஓகேங்களா? அப்புறம் நம்ம என்ன போட்டுக்கலாம்? எக்ஸுக்கு 1 போட்டுக்கலாமா? அப்படின்னா பி ஆஃப் 1. அப்படின்னா 1³ - 10 × 1² -1 + 10, இங்கே என்ன வரும்? 1. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். இப்போ 1 10 10. அப்படின்னா -10 - 1 + 10. 1 ஐயும் 10 ஐயும் கூட்டினா 11 - 11 = 0. அப்படின்னா எக்ஸுக்கு என்ன போடுறோம்? 1. அப்புறம் என்ன எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸுக்கு x - 1 ஒரு காரணி. இதாச்சுங்களா? x - 1 ஒரு காரணி. இப்போ அடுத்தது நம்ம தொகுமுறை வகுத்தல் போடுறோம். எக்ஸ் கியூபினுடைய கேளு 1, எக்ஸ் ஸ்கொயரினுடைய கேளு -10, அடுத்து எக்ஸினுடைய கேளு -1, அடுத்தது மாறிலி உறுப்பு. இங்கே என்ன போட்டுக்கணும்? எக்ஸுக்கு என்ன நம்பர் போட்டோமோ அது. இப்போ இதை கூட்டணும், 1 ஐயும் 0 ஐயும் கூட்டினா 1. 1 1 1. குறி 2 வேறு வேறு யார் என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி. அப்படின்னா -9. இப்போ இதை பெருக்கிறோம், +(-) 9 9 இதை கூட்டணும். 2 ஒரே குறியாக இருந்தால் என்ன பண்ணணும்? கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம். இப்போ +(-) 10 10 10 10 பேசினா 0, நம்மளுக்கு மீதி வந்து 0 வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்பர் எக்ஸு
எக்ஸ் ஸ்கொயர். இப்போ அதை காரணிப்படுத்தலாமா? போட்டாச்சா? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கெழு ஒன்று, மாறிலி உறுப்பு பத்து, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் பத்து, பத்து இங்கே மைனஸ் ஒன்பது. அப்போ நான் எந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா பத்து, ஓர் பத்து பத்து, ஐ ரெண்டும் பத்து வரும். ஆனால் அஞ்சையும் ரெண்டையும் கூட்டினா ஏழு, கழிச்சா மூணு, நம்மளுக்கு ஒன்பது வர தான் எடுத்துக்கணும். ஓர் பத்து பத்து, பத்தில் ஒன்று பேசுனா ஒன்பது, ஒன்பதுக்கு முன்னாடி என்ன குறியிருக்கு? மைனஸ். அப்போனா கழிச்சு பெரிய நம்பருக்குரிய என்ன போடணும்? மைனஸ். பெரிய நம்பருக்கு முன்னாடி தான் போட்டுக்கணும். இப்போ அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் பத்து, பத்து எக்ஸ் மைனஸ் பத்து. ஓகேங்களா? இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறது. இது எக்ஸ் எடுத்துக்கிறேன், மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, மீதி என்ன இருக்குது? ஒன்று. அடுத்தது மைனஸ் வெளியில் எடுத்துக்கிட்டேன், ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்கிறது பத்து. அடுத்தது எக்ஸு என்ன வரும்? ப்ளஸ்ஸு. ஏன் அப்படின்னா ஒரு மைனஸில் ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ் இருக்கும், அதில் மைனஸ் வெளியில் எடுத்தால் மீதி இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு. இப்போ பத்து எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? ஒன்று. இப்போ பாருங்கள், இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை வெளியில் எடுத்துட்டால் மீதி எக்ஸ் மைனஸ் பத்து. ஓகேங்களா? இதுதான் காரணி. இந்த கொஸ்டினுக்கான காரணிகள் எழுதிடலாம். எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம், அடுத்து ரெண்டும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பத்து. இதுதான் வந்து இந்த கணக்குக்கான காரணிகள். ஓகேங்களா? தொகுமுறை வகுத்தலை பயன்படுத்தி காரணிப்படுத்து. அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு வந்து மாரியோட அடுக்கு வந்து மூணில் ஆரம்பிக்கும், அதெல்லாமே இந்த இது மாதிரி தான் போடணும். ஓகேங்களா? இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃபைவ் மார்க்கு கொஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.